Hi friends, welcome to Kadal Nila, episode number 21. பிறந்தநாள் பரிசு. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆதி பாரு ஃப்ரெண்ட்லியா ஹேண்ட்ஷேக் செய்து கொள்ள பாருவோட பர்த்டே இனிதே நிறைவடைந்தது. எப்படின்னா, பாரு ஆதி கைய பிடிச்சி நீங்க என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டீங்கன்னு ஒத்துக்கங்கன்னு சொல்ல, ஆதி சிரிச்சுக்கிட்டே நான் எப்போ அப்படி சொன்னு கேக்குறாரு. பாரு புருவத்தை உயர்த்தி, நல்லா யோசிச்சு பாருங்க, தெரியும். நீங்க அகெயின் காருக்கிட்ட வந்தப்போ என்னோட ஃப்ரெண்டா தான் வந்தீங்க அப்படின்னு சொல்றா. ஆதி யோசிச்சு பார்த்து தெரிஞ்சுக்க, அவருக்கு கொஞ்சம் ஷையா அதே நேரம் நல்லா மாட்டிக்கிட்டோன்னு இனிமையான சங்கடமாவும் இருந்தது. என்ன, நான் சொன்னது உண்மைதானே அப்படின்னு பாரு கேக்குறா. அது நீங்க கடிச்ச வேகத்துல வழியில அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு ஆதி சொல்றாரு. எப்படி சொன்னீங்க அப்படின்னு பாரு கேட்க, அதுக்கு ஆதி, அதான் நீங்க கேட்டதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சொல்ல போறீங்களா இல்ல மறுபடியும் கடிக்கவா அப்படின்னு பாரு கேட்டுக்கிட்டே புடிச்சிருந்த ஆதி கைய வாய்கிட்ட கொண்டு போயிட்டா. பாரு ஆதி கைய கடிக்க போக ஆதி நெஜமாவே பதறி போய், ஏய் ஏய் ஏய், கடிச்சிடாதம்மா ப்ளீஸ். பாரு கைய கீழே இறக்கிட்டு, கைய கீழே இறக்கிட்டா, ஆனா அப்பவும் விடாம பிடிச்சுக்கிட்டு தான் இருந்த அவரோட கைய. கண்டிப்போட, அந்த பயம் இருக்கட்டும், ஒழுங்கா என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்க, இது பர்த்டே கேர்ளோட ஆர்டர் அப்படின்னு சொல்ற. ஆனந்த இம்சியா இருந்தது ஆதிக்கு. அவர் மனசுக்குள்ளேயே, இவகிட்ட இருந்து தப்பிக்க முடியாது போலையே அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அப்புறம் மெதுவா, கத்தாதன்னு சொன்னேன், அப்புறம் நீன்னு சொன்னேன், போதுமா விடுமா இப்போது அப்படின்னு சொல்றாரு. விடுறதா, நெவர், இந்த கையை இனி நான் விடுறதா இல்லை அப்படின்னு பாரு சொல்றா. உண்மையான வார்த்தைகளை வெளியாட்டா பாரு சொல்ல, ஆதியும் அதை வெளியாட்டாவே எடுத்துக்கிட்டாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியல அந்த வார்த்தைகள் எத்தனை உண்மையானது என்று. ஆதி சொன்ன பிறகும் பாரு விடாம கேட்க, ஆதி புரியாம, அதான் சொல்லிட்டேனேமா, இப்போ என்ன அப்படின்னு கேக்குறாரு. என்ன சொன்னீங்கன்னு சொல்லிட்டா, அவ்வளோதானா, ஃப்ரெண்டுன்னு ஒத்துக்கவே இல்லையே இன்னும். பாருங்க, இப்போ மணி வேற 11:58 ஆயிடுச்சு, என் பர்த்டே முடிய இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆதி, அதுக்கு சீக்கிரம் என்னோட பர்த்டே கிஃப்டை சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்கிறேன், புரியுதா அப்படின்னு பாரு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, ஆதி அவ கையை இன்னும் இறுக்கி பிடிச்சி அவளுக்கு ஹேண்ட்ஷேக் செஞ்சுக்கிட்டே, நீ என்னோட ஃப்ரெண்ட்னு சொல்றாரு. கை குலுக்கின நிலையில முழுசா அந்த நிமிடம் முடிகிற வர இருந்தாங்க இருவரும். ஹாப்பி பர்த்டே பாரு, மை ஃப்ரெண்ட் ஆதி சொல்ல, பாரு மனநிறைவோட சிரிச்சுக்கிட்டே, தேங்க்ஸ் ஆதி மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றா. பாரு ஆசைப்பட்ட மாதிரியே அவளுக்கு அவளோட பர்த்டே கிஃப்ட் பர்த்டே அன்னிக்கே அந்த டே முடியும் முன்னவே கிடைச்சிருச்சு. அடுத்த ஒரு நிமிடமும் இனிதே நிறைவடைய பாரு சந்தோஷமா கைய விடுவிச்சுக்கிட்டா. ஆதியும் தன் கைய விடுவிச்சுக்கிறாரு. ஹாப்பியா அப்படின்னு கேக்குறாரு. வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்றா. சரி, நான் கிளம்புறேன் உங்க அப்படின்னு அவ சொல்றதுக்குள்ள பாரு ஒரு முறை முறைக்க, இல்லை உன் அண்ணன் வந்துடுவாரு அப்படின்னு ஆதி சொல்றாரு. பாரு சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லாம தலைய மட்டும் ஆட்டுறா. ஆதி கார் கதவை திறந்து மெதுவா வெளியே வர பாருவும் எழுந்து வெளியே வரா. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாய் சொல்லிக்கிறாங்க.
ஆதி பக்கத்துல இருந்த ஒரு க்ளோஸ் ஆகியிருக்க ஷாப்ல ஒரு ஓரமா மறைவா போய் நிக்கிறாரு. பாரு டிரைவர் சீட்ல போய் உக்காந்துக்கிறா. அருண் வர ஒரு 5 மினிட்ஸ் கேப் இருந்தது. வேற என்ன, ரெண்டு பேரும் நடந்ததை நினைச்சு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கண்களாலேயே பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது வர அருண் வரவும் பாரு ஆதிக்கு கண்களாலேயே பாய் சொல்லிட்டு கிளம்ப, அவ கார் கண்கள்ல இருந்து மறையிற வர அங்க இருந்த ஆதி அதன் பிறகு வீட்டுக்கு கிளம்பினாரு. பாரு அருண் வீட்டுக்கு ரீச் ஆக அங்க அகிலாமா கோவமா ஹால்ல நின்னுகிட்டு இருந்தாங்க. சீன் ஸ்டார்ட் செட் அகிலா இல்லம். அகிலாமா ஹால்ல கோவமா வெயிட் செய்ய பாருவை பார்த்ததும் வேகமா பக்கத்துல போறாங்க. பாரு எல்லாம் ஓகே தானே, சிந்து எப்படி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா இருக்காமா, நோ ப்ராப்ளம், நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடுவா, கவலைப்படாதீங்க. ஏமா தூங்காம வெயிட் செய்றீங்க, அருண் தான் என் கூட துணைக்கு வந்திருக்கானே அப்படின்னு பாரு சொல்றா. யாரு இவனா உனக்கு துணை? இவன் அவனா உன் கூட வந்து இருக்கான்னு நினைக்கிறியா? உனக்கு கால் செஞ்ச பிறகு நான் தான் இவனுக்கு கால் செஞ்சு உன்னை பத்திரமா கூட்டிட்டு வரணும்னு ஸ்ட்ரிக்டா சொன்னேன். இல்லனா இவனாவது உனக்கு கால் செஞ்சு நீ வீட்டுக்கு வந்துட்டியா இல்லையான்னு கவலைப்படுறதாவது அப்படின்னு அகிலம்மா கோபமா சொல்றாங்க. அருண் வேணான்னு தான்மா சொன்னான், நான் தான் பிடிவாதமா கிளம்பினேன், அதான் நான் பத்திரமா வந்துட்டேனேம்மா. அருணை விட்டு கொடுக்காம பயசினா பாரு. அங்க பாதி போதையில மயக்கத்துல நின்னுகிட்டு இருந்த அருண் எங்க எதுவும் பேசினா வம்பாகிடுமோன்னு அமைதியாவே இருந்தான். சரி ரெண்டு பேரும் ரூமுக்கு போங்க, சீக்கிரமா ஃப்ரெஷ் ஆயிட்டு தூங்குங்க, டைம் ஆயிடுச்சு அகிலாமா சொல்ல பாருவன் அருண் அவங்கவுங்க ரூமுக்கு போறாங்க. அகிலாமாவும் அதுக்கு மேல அருணை எதுவும் சொல்ல முடியாம அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. சீன் ஸ்டார்ட்ஸ் அட் ஆதி அன்பு இல்லம். பாரு கார் போனதும் தான் நின்றுட்டு இருந்த ஷாப்ல இருந்து வெளியே வந்த ஆதி அவர் வீட்டுக்கு போனார். ஆதி வீட்டுக்கு போய் கதவை மெல்லமா தட்ட உடனே டோர் ஓப்பன் செஞ்சாங்க வள்ளியம்மா. அம்மா நீங்க தூங்கலையா, நான் ஐஸ்வர்யா இருப்பான்ல நினைச்சேன் அப்படின்னு ஆதி சொல்றாரு. இவ்வளோ நேரம் அவளும் இருந்தாப்பா, நான் தான் அவளை போய் தூங்க சொன்னேன், காலையில் காலேஜ் கிளம்பணும்ல. ஆமாப்பா, அடிபட்டவங்க நல்லா இருக்காங்களா இப்போ? ஒன்றும் பெருசாக இல்லையே அப்படின்னு வள்ளியம்மா கேட்க அதுக்கு ஆதி நல்லா இருக்காங்கம்மா, கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்கிறாரு. சரிப்பா நீ ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியம்மா தூங்க போக ஆதி அவர் ரூமுக்கு தூங்க போனார். ரூமுக்கு போன ஆதி பாரு தூங்காமன்னு சொல்கிறத விட தூக்கம் வராமன்னு தான் சொல்லணும். சும்மா படுத்துட்டு விட்டத்தை பார்த்து யோசனையிலேயே இருந்தாங்க. விடிய விடிய நினைவுகளை கனவுகள் போல மனக்கண்ணில் ஓட தூங்காமல் அந்த இரவை இல்லை இல்லை 3ஆம் ஜாமத்தையும் அதைத் தொடர்ந்து அதிகாலை நேரத்தையும் கடத்தினார்கள் இருவரும். நினைத்து பார்த்து பூரிப்பு அடைய எத்தனையோ நிகழ்வுகள் ஒரே நாளில் நிகழ்ந்திருக்கும் பொழுது தூக்கம் வருவது சாத்தியமில்லைதான். ஆதி பாரு இனிமேல் எப்ப சந்திச்சுப்பாங்க? அடுத்த சந்திப்புல என்னென்னலாம் நடக்க போகுது? இதெல்லாம் தெரிஞ்சுக்க அடுத்தடுத்து வரப்போற எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் அஸ். இதே போலவே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அண்ட் கவிதையெல்லாம் படிக்கணும்னா மறக்காம ஏபி டெல் டைம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.